தமிழகத்தின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் எந்தெந்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது என சென்னை மாநகராட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அரசின் முன்னெடுப்பில் மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்றாலும் இன்னும் பல பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பவில்லை என மக்கள் புகார் கூறி வருகின்றனர். எனவே மழை வெள்ள சேத விவரங்களை கணக்கெடுத்து வரும் அரசு அதிகாரிகள் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பாக புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சென்னையில் மழைநீர் தேங்கிய 363 பகுதிகளில் 328 பகுதிகளில் தண்ணீர் வடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 35 இடங்களில் லேசாக மழைநீர் தேங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி அனைத்து விதமான சுரங்க பாதைகளிலும் போக்குவரத்து சீரானதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் மக்கள் பல்வேறு இடங்களில் இன்னும் முழுமையாக சாலைகளில் மழைநீர் வடியவில்லை என்று புகார் கூறி வருவதோடு மழைநீர் வடிந்த இடங்களில் இருந்து குப்பைகள் அகற்றப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.